பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க? இம்பார்ட்டன் விஜய் சேதுபதி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த நம்மவர்னு ஒரு படம், கமலோட படம் போலுக்குது, கமலோட தழுவலுன்றாங்க. அது உண்மையாக பொய்யானு தெரில, ஆனால் விஜய் படம் எப்படி இருக்குமோ தெரில, மாசாக இருக்கணும். ஆனால் விஜய் படம் ரசிகர்லாம் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ தான் பிகில் வந்துச்சு, குடியரசத்தில் ஒரு 4 மந்த்லேயே திருப்பி படம் விட்றாப்புலனா கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு படத்தை பூர்த்தி செய்யணும். 6 பேக் மாதிரி தெரில, ஆனால் அந்த மாதிரி ஸ்டில்லு கொடுத்துக்கிறாப்புல 6 பேக் வைக்கிற மாதிரி விஜய் இது வரைக்கும் பண்ணலை. வெயிட் பண்ணுறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். நான் அஜித் ரசிகர் தான், ஆனால் வெயிட் பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. இல்லை, யாருக்கு வில்லன் ரோல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி தான், அவர் தான் வில்லன் செட்டா. என்ன மாதிரி படமாக இருந்தால், கைதி மாதிரி இருந்தால், இல்லை மாநகர மாதிரி இருந்தால், எதுவாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க? கைதி மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். எனக்கு கார்த்தி ஃபேன் தான் நான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலும் தளபதி, எது வந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு. ஆ கண்டிப்பா, ஆமாம் கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்? ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ கரண்ட்டு ட்ரெண்டெல்லாம் ரொம்ப விஜய் சேதுபதியும் ஃபேமஸாக இருக்காரு, அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபைட் சீன் இருக்கிற ஃபைட் சீன் கரெக்ட் நல்லா இருக்கும், அதிகமாக எக்ஸஸாக இருக்காது. அவருக்கு நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்துருப்பாங்க விஜய் சேதுபதிக்கு. அவர் ஆல்ரெடி நெகட்டிவ் ரோல் நிறையா பண்ணியிருக்கிறதுனால நல்லா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ, ஏதோ ஃபைட் சீன் மாதிரி தான் தெரியுது, நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதியும் மாஸ் தான், விஜய் அதை விட மாஸ் தான், ரெண்டு பேரும் வந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 6 பேக் வச்சிருப்பாரு? 6 பேக் காட்ட மாட்டார்னு நினைக்கிறேன், ஏன்னா அது அவருக்கு செட் ஆகாது அந்த அளவுக்கு. வேற லெவலாக இருக்குது. ஃபைட் சீன் இதே எதிர்பார்க்குறது அதிகமாக, உடம்பு காட்டுவார் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ஃபைட்டு ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி உடம்பு காட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி தான், விஜய் தான் வில்லனா காட்டுறாங்க, ஸோ அதான் வில்லனா தான் நல்லா இருக்கணும். கைதி படம் மாதிரி இருக்கும்னு நினைக்கலாம், வேற ஜோனர் மாதிரி தான் நல்லா இருக்கணும். கைதி படம் மாதிரி எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா லோகேஷன் கொஞ்சம் வேற மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்காரு, ஸோ அந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். விஜய்க்கு கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட் கேரக்டராக தான் இருக்கும், ஸோ அது என்னென்னு அதுக்கு கெஸ் பண்ண முடியல. சஸ்பெண்ட் திரட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி ப்ரோ, இல்லை கைதி படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கைதி சாரி ப்ரோ, ஐடியா இல்லை. 6 பேக் மாதிரிலாம் ரெண்டு பேருமே 6 பேக் வச்சிருக்க மாட்டாங்க, ஃபிட்டாக தான் இருப்பாங்க. நம்ம ஆள் ஃபிட்டாலாம் இருக்க மாட்டார், மாசம் தான் இருக்கு. ஆமாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. இல்லை யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருப்பாருன்னு தோணும்? ஈக்குவலாக தான் ப்ரோ இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன மாதிரி படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் இல்லை, கெஸ் இல்லை, நார்மலாக இந்த மாசம் தானே படமாக இருந்தால் இப்போ பேட்ட மாதிரி ஆளுக்கு ஈக்குவல் ரோல் கொடுத்துட்டு விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் வில்லனாக போட்டுருவாங்க. இல்லை லோகேஷ் கனகராஜ் படமாக இருக்குமா, இல்லை விஜயோட படமாக இருக்குமா? அது தெரில, அது வந்தால் தான் தெரியும். தளபதி விஜய், அதே மாதிரி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ரெண்டு பேருமே மாஸ் தான், ரெண்டு பேர் படம் கண்டிப்பாக பார்ப்போம், நல்லா இருக்கும். இதில் ஏதாவது 6 பேக் தளபதி காணிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கலாம், மேபி நிறைய படத்தில் காமிச்சிருக்காங்க, வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு. என்ன மாதிரி கதையாக இருக்கும், கைதி மாதிரி இருக்குங்களா? கதை தெரியல சார், வந்தால் தான் படம் படம் பார்த்ததும் தெரியும். அது கண்டிப்பாக ஹிட் ஆகும், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்காரு, விஜய் தலைவர் தளபதி இருக்காரு, ரெண்டு பேரும் நடித்தா ஹிட்டு தானே. இந்த மாஸ்டர்ன்றது படம் வந்து இப்போ வந்து 3வது அந்த இது ஃபோட்டோஸ் வந்து இதுவாயிருக்கு. இல்லை விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புது இயக்குனர், நல்ல ஒரு திறமையான இயக்குனர், அண்ணன் பேர் நம்ம கைதி படம் தர இயக்குனர் அவர் லோகேஷ் கனகராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, இந்த படத்தினுடைய விமர்சனங்கள்லாம் வந்து யாரும் ஒரு நடிகரங்களை சார்ந்தவங்களும் சரி, ஒரு ஃபேனும் சார்ந்தும் சொல்லி இப்போதைக்கு விமர்சனங்களை எழுப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் நடிக்கிறார், அண்ணன் சேதுபதி அண்ணன் பண்ணுறாரு. இது வந்து சேதுபதி அண்ணனுக்காக வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் கூட, ஆனால் இந்த படம் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் வந்து தனுஷ் ஃபேன் தான், அண்ணன் தான் நம்மளுக்கு எல்லாமே. இருந்தாலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு படத்துலேயே அந்த ஸ்கிரிப்டு, அந்த ஒரு யதார்த்தான ஒரு கதை அப்படி எடுத்தார். அது ஒரு நம்பிக்கை இன்றைக்கி எல்லோரும் ஃபேனும் சரி, ஒரு அண்ணன் விஜய் சேதுபதியான ஃபேனாக சரி, எல்லாருமே அந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க. படம் வேறு லெவலில் வரும், நல்லா வெற்றி பெறும். அந்த போஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது, ஒரு மிகப்பெரிய ரெண்டு பேருக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குமோ.
இல்லை ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்களோ, இல்லை நம்ம இவர் நடிச்சாருங்கள அண்ணன் நம்ம மாதவன் நடிச்சாருங்கள அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குமோன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் படம் திரைக்கு வந்த பிறகு தெரியும் அதனுடைய வெற்றியை மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த போஸ்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆப்போசிட்டாக மோதுற மாதிரி இருக்குது. இதில் வந்து யார் வில்லன் யார் ஹீரோனே தெரில, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும் இதை வந்து யாருக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் படம் பார்த்துட்டு தான் தெரியும், நல்ல ஒரு ஃபீட்பேக் ரிவ்யூ நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் போஸ்ட் வந்து நல்ல ஒரு கம்பீரமாகவும் நல்ல ஒரு எமோஷ்னலாகவும் இருக்குது. அந்த எமோஷனில் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற ஃபேனுகளை வந்து ஒரு கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. தளபதி ஆல்வேஸ் மாஸ் தாங்க, அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபஸ்ட் லுக்கே வேறு லெவலில் இருந்தது, செகண்ட் லுக்கும் இருக்குது, தேர்ட் லுக்கு அதோட மாஸ் எக்ஸட்ரையில் ஏதாவது வெயிட்டிங். தளபதி எப்படி வந்தாலும் நம்ம தாங்க இருந்தது. இல்லை விஜய் சேதுபதிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. யார் மாஸாக இருப்பார்னு நினைக்கிறீங்க இதில்? எதுங்க விஜய் சேதுபதின்ற ஓப்பன் கேரக்டர் அவர் சொல்லிட்டாது, மற்றனை எதிர்த்தால் தான் நம்ம டாப் ஆக முடியும்ட்டு. அப்போ அவரும் ஒருபடி மேலே தான் இருப்பது அவருக்கே தெரியும், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை.